புனித ரமலான் மாதத்தை திறப்பிக்க சாய்ந்த மரத நியூஸ் வழங்கும் ரமலான் அருளுரை. உங்கள் சாய்ந்த மரத நியூஸ் பேஸ்புக் தொலைக்காட்சியில் சாய்ந்த மரத நியூஸ் பேஸ்புக் தொலைக்காட்சியில் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் சிதனா வ நபீனா வ ஷஃபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபி அஜ்மாயின். அம்மா பாத். ஃபக்கத் கால் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா பாத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر. صدق الله العظيم. وقال النبي عليه الصلاة والسلام من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدقه رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நாமம் கொண்டு இன்றைய நோன்பு 16 நோன்றவர்களாக ரமலான் விசேட பயான் நிகழ்வை ஆரம்பம் செய்கின்றோம். அல்ஹம்துலில்லா. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் பாராட்டுக்களும் நன்றி அறிதல்களும் நம்மை படைத்தாளுகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஒருவருக்கு என்றென்றும் உரித்தாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் முன்னேற்றமும் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியங்கள், தபவு தாபியங்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று மனமாற பிரார்த்தித்தவனாக புனிதமான ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நசீபாக்கி தந்தான். அல்ஹம்துலில்லா. கண்ணியமான கணவான்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய சகோதரர்களை, சாய்ந்த மருது நியூஸ் ஊடகத்தின் ஊடாக குர்ஆன் சுன்னாவுடைய வார்த்தைகளை இந்த புனிதமிகு ரமலானுடைய மாதத்தில் பேசுவதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பளித்த வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், ரமலான் என்றால் சுட்டல், ரமலான் என்றால் எரித்தல், ரமலான் என்றால் கரித்தல் என்கின்ற பொருள் கொள்ளப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எதை எரிப்பது, எதை சுடுவது, எதை கரிப்பதுங்கின்ற கேள்வி கணைகளெல்லாம் எழுகின்ற போது, ஆமாம், ஒரு மனிதன் 11 மாதங்கள் செய்த பாவங்களையெல்லாம் சுட்டு எரித்து கரித்து விடுகின்ற மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமான கடவான்களை, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மீது கொண்ட அன்பின் அடையாளம்தான் புனிதமான ரமலானுடைய மாதத்தை நமக்கு அல்லாஹ் வரப்பிரதாசமாக ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்கள் மீது மிகவும் இரக்கமுடையவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். ஒரு தாயானவள் தன்னுடைய குழந்தையின் மீது எவ்வளவு இரக்கமுள்ளவளோ, இதைவிடவும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்கள் மீது பல மடங்கு இரக்கமுள்ளவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா அராதல்லாஹு பி அப்தின் ஹைரன், ஒரு அடியானை கொண்டு அல்லாஹ் நல்லதை, நன்மையை, ஹைரை நாடிவிட்டால் இஸ்தாமலஹு ஃபீஹி, அந்த நலவான காரியத்தில் அல்லாஹ் அவரை பாவிக்கின்றான். கண்ணியமானவர்களை, ரமலானுடைய மாதத்தை கொடுத்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த ரமலானுடைய மாதத்தை நோன்பு நோக்கவும்
பகல் நேரம் பசித்து தாகித்து இந்த பரலான நோன்பை பிடிக்கவும், இரவு நேர நீண்ட வணக்கங்களிலே ஈடுபடவும், குர்ஆன் திலாவத் செய்யவும், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவும், இவ்வாறான நல்லமலுக்கான வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏற்படுத்தி தந்தது நம்மீது அவன் கொண்ட அன்பின் அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சுரல்லா கைப எஸ்தாமிலுஹு, அந்த அடியானை அல்லாஹ் பாவிப்பதென்றால் எப்படி என்று கேட்ட பொழுது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுவஃபிகுல் அமலி ஸாலிஹ் கபலல் மௌத், மரணம் வருவதற்கு முன்னால், மௌத்து வருவதற்கு முன்னால் நல்லமல் செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நினைவூட்டி செய்தார்கள். கண்ணியமானவர்களே, இதோ இந்த ஹிஜ்ரி 1441 ரமலானுடைய மாதம் பிறை 16 நோன்பை நோற்றவர்களாக நமக்கு வாய்ப்பை அல்லாஹ் சந்தர்ப்பம் தந்திருக்கிறார். சிந்தனை செய்து பாருங்கள், சென்ற ரமலான் நம்மோடு இருந்த எத்தனை சகோதர சகோதரிகள் மரணித்து மன்னரை சேர்ந்து அவருடைய வாழ்க்கையை முடித்து கொண்டார்கள். மற்றொரு ரமலானை சந்திப்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்றொரு ரமலானை சந்திக்க செய்து இவ்வாறு பகல் நேரங்களிலே பசித்து தாகித்து நோம்பிருப்பதற்குள்ள ஏற்பாட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்து தந்திருப்பது, இது உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய அருள் கிருபையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறை அல் குர்ஆனில் தெளிவாக சொல்லுகின்றான், ومن يريد ان يضله يجعل صدره ضيقا حرجا كانما يسعد في السماء. எவர்களுக்கு அல்லாஹ் நல்லதை நன்மையை ஹைரை நாடிவிட்டானோ அவர்களுக்கு யஷ்ரஹு சத்ரஹு லில்இஸ்லாம், இஸ்லாத்துக்காக தீனுக்காக அவருடைய உள்ளங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரிவாக்கி கொடுக்கிறான். ரமலானுக்காக, ரமலானுடைய நோன்பை பிடிப்பதற்காக, ரமலானுடைய மாதம் குர்ஆன் திலாவத் செய்வதற்காக, இந்த ரமலானுடைய மாதம் அதுவும் மஹ்பிரத்துடைய நடுப்பகுதி 16வது நாள் நோன்பை நோற்று நிலைமையிலே அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் உள்ளங்களை விரிவாக்கி கொடுக்கிறான். யஸ்ர சத்ரஹு லில் இஸ்லாம். அதே நேரம் ஒமை யுரிது அய்யுதில்லஹு, எவர்களுக்கு அல்லாஹ் லலாலத்தை வழிகேட்டை அவன் முடிவு செய்து விட்டானோ, எஜல் சதுரஹு லய்யகன் ஹரஜன் கன்னமாயஸ்அது பிஸ்ஸமா, அவருடைய உள்ளங்களை நெருக்கமானதாக, கஷ்டமானதாக, கடினமானதாக, மார்க்கம் அவர்களுக்கு கடினமாக மாறிவிடும், ரமலான் அவர்களுக்கு பாரமாக மாறிவிடும், குர்ஆன் திலாவத் செய்வது அவர்களுக்கு கஷ்டமாக மாறிவிடும். ஏன்? மஹ்பிரத்துடைய பகுதியிலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்பதும் அவர்களுக்கு சிரமமாக மாறிவிடும். எனவேதான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த அந்த பாக்கியத்தை நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன லில்லாஹி தபாரக வ தஆலா உதகா ஃபி குல்லி யௌமின் வ லைலத்தின், யஅனி ஃபி ரமலான். சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் பகலிலும் அல்லாஹ் நரகத்துக்கென்று உள்ளவர்களை விடுதலை அளிக்க செய்கின்றான் இந்த ரமலானுடைய மாதத்திலே. அதே போன்றுதான் வன்னலி குல்லி முஸ்லிமின் ஃபி குல்லி யௌமின் வ லைலத்தின் தாவத்து முஸ்தஜாபா, இந்த ரமலானுடைய மாதம் ஒவ்வொரு இரவிலும் பகலிலும் ஒவ்வொரு மூமினுடைய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான், அங்கீகரிக்கின்றான் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். எனவேதான் கண்ணியமான கணவான்களை சகோதரர்களே, இங்கே இரண்டு விடயங்களை நாங்கள் நோக்கலாம். ஒன்று, நரகத்துக்கென்று வாக்களிக்கப்பட்ட, நரகத்துக்கென்று முடிவு செய்யப்பட்ட அவர்களுக்கு நரக விடுதலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்திலே ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பகலும் அது நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதே போன்றுதான் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பகலிலும், அதாவது நோம்பாளிகள் அவர்கள் துவா செய்கின்ற போது அந்த துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான்.
பாவ மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். விநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம் ஹத்தாவுன், ஆதமுடைய மக்கள் எல்லாம் தவறு செய்பவர்கள் தான், ஆனால் தவறு செய்பவர்களிலே சிறந்தவர்கள் அத்தவாவூன், அந்த தவறுகளுக்காக வேண்டி மனம் பரிந்தி தௌபா செய்து, யா அல்லாஹ் இப்படிப்பட்ட இந்த பாவத்தை இனி ஒரு போதும் நான் செய்யவே மாட்டேன் என்று இவர்களெல்லாம் உள்ளத்தால் பச்சாதாபப்பட்டு மனம் பரிந்தி தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீளுகிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ் இடத்திலே சிறந்தவர்கள் என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அத்தாயிபு மின துனூபி கமன் லா தம்பலா, தவறுகளுக்காக வேண்டி மனம் பரிந்தி தௌபா செய்கின்ற மனிதன் தவறு செய்யாதவனை போன்று என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். கண்ணியமான கணவான்களை சகோதரர்களே, எனவேதான் இந்த சங்கை பொருந்திய ரமலானுடைய மாதம் இது அல்லாஹுவால் நமக்கு பாவ மன்னிப்பை அள்ளி சொரிகின்ற மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால யௌமன் பஹலர ரமலான், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலான் மாதம் நெருங்கிய போது அருமை சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அதாக்கும் ரமலான் ஷஹ்ருன் மபாரக், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு ஒரு மகத்தான மாதம் வந்திருக்கிறது, அது பரக்கத்து செய்யப்பட்ட மாதமாகும். யஹ்ஷாகும் அல்லாஹு ஃபீஹி, அந்த இரவையிலே அந்த நாளையிலே அந்த ரமலானுடைய காலத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அடியானின் பக்கமாக முழுமையாக முன்னோக்குகின்றான். ஃபயன்ஸிலு ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அதனால்தான் இந்த ரமலானுடைய மாதத்தின் நாம் முடித்த இந்த முந்திய பத்து ரஹமத்துடைய பத்து நபியாக சொன்னார்கள், அவ்வலுகு ரஹ்மா, அதனுடைய ஆரம்ப பகுதி ரஹமத்துடைய பகுதி என்றார்கள். வாசத்துகு மகபுரா, இதோ நாம் சங்கமித்திருக்கின்ற இந்த நடுப்பகுதி அல்லாஹ்வுடைய மன்னிப்பை வழங்கி தருகின்ற மகபுரத்துடைய பகுதி என்று சொன்னார்கள். இறுதிப்பகுதி இத்துக்குமின நார், நரக விடுதலைக்குள்ள பகுதி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். கண்ணியமானவர்களே, எனவேதான் இந்த ரமலானுடைய மாதம், இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ்வுடைய அருள் ரஹமத் தொடங்கி கொண்டிருக்கிறது. வயஹுத்துல் ஹதாயா, வயஹுத்துல் ஹதாயா, அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். வயஸ்தஜீபு ஃபீஹி துஆ, இந்த மாதத்திலே இந்த ரமலான் மாதத்திலே கேட்கக்கூடிய துவாக்கள், குறிப்பாக நோன்பு திறப்பதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா வாசியல் ஃபவ்லி யஃஃபிர்லி, யா வாசியல் ஃபவ்லி யஃஃபிர்லி, ஏ விசாலமுடைய ரஹ்மானி என்னை மன்னிப்பாயாக என்று துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிரஹ்மதிக அல்லதி வஸியத் குல்ல ஷைன் அன் தஃஃபிரலி, உன்னுடைய அதாவது ரஹ்மத்து அனைத்தையும் அது புகழ்ந்து கொண்டது, எனவே அந்த ரஹமத்தை விசாரமுடைய ரஹ்மானே, யா அல்லா என்னை மன்னிப்பதை உன்னிடத்திலே கேட்கின்றேன் என்பதாகவெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்கின்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவேதான் இந்த மாதத்திலே கேட்கக்கூடிய துவாக்கள் கபுல் செய்யப்படுகிறது. வயந்துருல்லாஹு தஆலா இலா தனாஃபுசிக்கும் ஃபீஹி, இந்த மாதத்திலே இவர்களெல்லாம் போட்டி போட்டு அமல் செய்கிறார்களோ, போட்டி போட்டு குர்ஆன் ஓதுகிறார்களோ, போட்டி போட்டு ஒருவருக்கொருவர் பாவ மன்னிப்பு தௌபா மீட்சி பெறுகிறார்களோ, இவர்களுடைய விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோட்டமிடுகின்றான். வயுபாஹி பிக்குமுல் மலாயிகா, தன்னுடைய மலாயிகா மாரடத்தில் இவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் பெருமையை பாராட்டி பேசுகின்றான். எனவேதான் அன்புக்குரிய கணவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதம் இவ்வாறான பல சிறப்புகளை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக மகபுரத்தை அள்ளி சொரிகின்ற மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பாவ மன்னிப்பை வழங்கக்கூடிய சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதன் செய்கின்ற தவறுகளுக்காக வேண்டி தௌபா செய்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அதாவது ஒரு அடியான் தூங்குவதற்கு முன்னால் ஓதுகின்ற ஒரு திக்ரை கற்றுக் கொடுத்தார்கள். சொன்னார்கள், அதாவது தூங்குவதற்கு முன்னால் யாரெல்லாம் மூன்று விடுத்தம்
இந்த சிறிய இஸ்திகபார் பாவ மன்னிப்பை, இந்த துவாவை கேட்பார்களாக இருந்தால் அவருடைய பாவங்கள் கடல் நிறைய அளவு பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படும், வானில் மின்னுகின்ற நட்சத்திரங்கள் எண்ணிக்கை அளவு பாவம் இருந்தாலும் மன்னிக்கப்படும், உலகில் உள்ள மரங்கள் அந்த மரங்களின் இலைகளின் அளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும். மட்டுமல்ல, கண்ணியமான கணவான்களை சகோதரர்களே, உலக நாள் படைக்கப்பட்டது முதல் இறுதி நாள் வரைக்கும் எத்தனை நாட்கள் எண்ணிக்கை இருக்கிறதோ அத்தனை நாள் பாவம் இருந்தாலும் அவருடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதுதான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வாதூபு இலைஹி. அவ்வளவுதான், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வாதூபு இலைஹி என்கின்ற இந்த சிறிய இஸ்திகஃபார், இந்த துவா, இந்த திக்ர் அவருடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்க செய்துவிடும். முடியுமாக இருந்தால் இதை எழுதி நீங்கள் தூங்குகின்ற உங்களுடைய ரூமிலே அல்லது பெட்ரூமிலே உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய பிள்ளைகள், வீட்டு தாய்மார்கள் அவர்களுக்கு கூட இந்த பயிற்சியை நாம் ஞாபகமூட்டலாம். எந்த அளவுக்கு என்றால், நாம் ஓத வேண்டிய அவுராதுகள் தூங்குவதற்கு முன்னால் ஓதக்கூடிய அனைத்து அவுராதுகளையும் ஓதிவிட்டு இறுதியாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வாதூபு இலைஹி என்கின்ற இந்த சிறிய இஸ்திகபாரை, இந்த துவாவை அல்லாஹ் இடத்தில் ஓதிவிட்டு நாங்கள் தூங்குவோமாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடல் நிறைய அளவு பாவம் இருந்தாலும் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ரப்பாக இருந்து கொண்டிருக்கின்றான். எனவேதான் அன்புக்குரிய கணவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கை புரிந்த ரமதானுடைய மாதத்தை தந்தான். முதல் பகுதி ரஹமத்துடைய பகுதி நம்மை விட்டும் தாண்டி சென்று விட்டது. நடுப்பகுதியாகிய மஃபிரத்துடைய பகுதியிலே நாங்கள் இப்பொழுது சங்கமித்திருக்கின்றோம். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தவறுவிட்டுவிடக்கூடாது. இன்னும் சில நாட்களிலே இந்த மஃபிரத்துடைய பகுதி நம்மளை விட்டும் தாண்டிவிடும். எனவே இந்த மஃபிரத்துடைய பகுதியிலே அதிகமாக அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பவர்களாக, உதாரணமாக நாங்கள் இந்த ரமலானுடைய மாதத்திலே சஹர் செய்வதற்காக எழுப்புகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள்மறை திருமறையிலே சொல்கின்றான், வஃபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தஃஃபிரூன். சஹர் வேளையிலே அவர்கள் அல்லாஹ் இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பவர்களாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல ஒரு சந்தர்ப்பம்தான் இந்த ரமலானுடைய மாதத்திலே, அதாவது சஹருடைய நேரத்திலே நேர காலத்தில் எழும்புவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. தஹஜ்ஜத்துடைய நேரம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு இரவும் இல சமாய் துன்யா முதலாவது வானத்தின் பக்கமாக, அதாவது இறங்குகின்றான், இறங்கி கேட்கின்றான், என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் யாரும் இல்லையா, அவருடைய பாவங்களை நான் மன்னிக்கின்றேன், என்னிடத்திலே துவா செய்பவர்கள் யாரும் இல்லையா, அவருடைய துவாக்களை நான் அங்கீகரிக்கின்றேன், அவருடைய தேவைகளை கேட்பவர்கள் யாரும் இல்லையா, அவருடைய தேவைகளை நான் நிறைவு செய்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசி வானத்தின் பக்கமாக ஒவ்வொரு இரவும் கடைசி நேரத்திலே சஹருடைய நேரத்தில் இறங்கி கேட்கின்றான். எனவே இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு தந்த பயிற்சியாக இரவு நேர, அதுவும் சஹருடைய நேரத்தில் எழுந்து சஹர் செய்வதற்கு முன்னால் அந்த அழகான முறையிலே தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ் இடத்திலே நாங்கள் இஸ்திகபார் பாவ மன்னிப்பு செய்வோமாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதாவது இந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுவதற்கு எழும்பினால் எழுந்ததும் ஒது செஞ்சதும் தஹஜ்ஜத்தை தொழமாட்டார்கள். சில திக்ர்களை செய்வார்கள், சில அவுராதுகளை ஓதுவார்கள். குறிப்பாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஆலம்ரானுடைய கடைசி ஐனாகிய இன்ன ஃபீ கல்கி சமாவாத்தி என்கின்ற அந்த ஐனை ஓதுவார்கள். இறுதி பகுதி இரண்டாவது தஹஜ்ஜத்துக்கு எழுந்தால் ஓதும் துவா, اللهم لك الحمد அந்த قيم السماوات والارض ومن فيهن ولك الحمد அந்த نور السماوات والارض ومن فيهن என்கிற தஹஜ்ஜத்துக்கு எழுந்தால் ஓதுகின்ற துவாவை ஓதுவார்கள். கடைசியாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 திக்ர்களை செய்வார்கள். 70 திக்ர் என்று சொல்லுகின்ற போது அல்லாஹ் அக்பர் 10 தரம், அல்ஹம்துலில்லாஹ் 10 தரம், சுப்ஹானல்லாஹி பிஹம்தி 10 தரம், சுப்ஹான மலிக் குத்தூஸ் 10 தரம், லா இலாஹ இல்லல்லாஹ் 10 தரம், பாவ மன்னிப்பு இஸ்திகபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 10 தரம். கடைசியாக 7வது அல்லாஹும்ம இன்னி ஔது பிக்க மின் துன்யா வ துக்யௌமில் கியாமா 10 தரம்.
ஏழு தர பத்து எழுபது திக்ருகளை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள். இவ்வளவையும் செய்ததன் பின்னாடிதான் ஆரம்பிப்பார்கள். எனவே என் கண்ணியமான கணவான்களை சகோதரர்களே, இவ்வாறு தஹஜ்ஜத்துடைய தொழுகையை நிறைவு செய்துவிட்டு சஹர் செய்வதற்கு முன்னால் குர்ஆனுடைய கூற்றின்படியாக அல்லாஹ் பேசுகின்றான், அவர்கள் சஹர் நேரத்திலே இஸ்திகஃபார் செய்வார்கள், பாவ மன்னிப்பு கேட்பார்கள் என்ற அடிப்படையிலே அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய அந்த துவா, அந்த பிரார்த்தனை, அந்த தௌபா அல்லாஹ் இடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. யா அய்யுஹ அன்னாஸ் தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஓ மனிதர்களே, நீங்கள் அல்லாஹ்வின் பக்கமாக உண்மைக்கு உண்மையாக உள்ளால் உள்ளபடி தெளிவான முறையிலே நீங்கள் தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கமாக மீளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாட்களும் நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னி ல அஸ்தகஃபிருல்லாஹ குல்ல யௌமின் அக்ஸர மின் சபீன மர்ரா. ஒரு நாளைக்கு எழுபதை விட அதிகமான தடவைகள், எழுபதை விட அதிகமான தடவைகள் நான் இஸ்திஃபார் செய்வேன். இன்னும் ஒரு ரிவாயத்தில் அக்ஸர மின் மியத்த மர்ரா, நூறு தடவையை விட அதிகமாக நான் இஸ்திஃபார் செய்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்றால், முன்பின் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்ட அந்த புனிதமான நபி சொல்லுகின்றார்கள் என்றால், நீங்களும் நானும் கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதம் நடுப்பகுதி சாய்ந்தமரது நியூஸ் ஊடகத்தின் ஊடாக இவ்வாறான பாவ மன்னிப்புக்குள்ள ஒரு வாய்ப்பை நாம் பெற்றுவிடுவோமாக இருந்தால், அந்த வளத்தை நாம் அடைந்து கொள்வோமாக இருந்தால், அத்தாய் மினதுனு கமல்லா தம்பலா, தவறுகளுக்காக வேண்டி தௌபா செய்து மெழுகின்றவர்களெல்லாம் பாவமே செய்யாதவர்களைப் போல என்று கூறி அந்த கூற்றுக்கு உட்பட்டவர்களாக எங்களை ஆக்கிக் கொள்வதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த சஹருடைய நேரத்திலே நாங்கள் இஸ்திஃபார் செய்வது அதிகமாக, ரப்பியஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, ரப்பியஃபிர்லி வலி வாலிதைய வலி மூமினீன வல் மூமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் என்று அதிகமாக, ரப்பியஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, என் பெற்றோர்களை மன்னிப்பாயாக, மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று நாம் பிரார்த்தனை செய்தால், பாவ மன்னிப்பு கேட்டால், உலகிலே எத்தனை கோடி முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் இருக்கிறார்களோ அந்த எண்ணிக்கை அளவு நமது பாவம் மன்னிக்கப்படும் என்பதை நாம் மறந்துவிடலாகாத அன்புக்குரிய கணவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மைந்தனுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், மகனே, யா புனைய தாவிம் அலா லிசானிக பி ரப்பிஃஃபிர்லி, மகனே, உனது நாவிலே எல்லா நேரங்களிலேயும் ரமலானா, ரமலான் அல்லாத ஏனைய மாதங்களா, ரஹமத்துடைய பகுதியா, மகபுரத்துடைய பகுதியா, இத்துக்கும் மினன்னார், இறுதிப்பத்தா, எல்லா நாட்களிலேயும் எல்லா நேரங்களிலேயும் ரப்பியஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பாயாக. காரணம், மகனே, ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரம் மறைக்கப்பட்டிருக்கிறது, அந்த நேரத்தில் அடியான் கேட்கக்கூடிய துவாக்கள் கபுல் செய்யப்படுகிறது, ஆனால் அந்த நேரம் எந்த நேரம் என்கிறது மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இந்த ரப்பியஃபிர்லி அமைந்து விடுமாக இருந்தால் அதொன்னே போதும், உன் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு நீ சொர்க்க நுழைவதற்கு என்று மகன், அதாவது இப்ராஹிம், அதாவது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அந்த உபதேசம், கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, நமது வாழ்க்கையிலையும் நமது மூச்சிலையும் நமது பேச்சிலையும் இந்த ரப்பியஃபிர்லியையும் நாங்கள் மறக்கக்கூடாமல், அதாவது மறக்காமல் அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பவர்களாக எங்களை ஆகிக்கொள்ள வேண்டும், கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே. எனவேதான் இப்படிப்பட்ட மகபுரத்தை அள்ளித்தந்த இந்த ரமலானுடைய மாதத்தின் நடுப்பகுதி, அதுவும் மகபுரத்துடைய 16ஆம் நாள் நோன்பை நோற்றவர்களாக சாய்ந்தமரது நியூஸ் ஊடகத்தின் ஊடாக குர்ஆன் சுன்னாவுடைய வார்த்தைகளை நாங்கள் நினைவூட்டி கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய கணவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சோதனை நிறைந்த காலம், ஒரு சோதனை நிறைந்த நேரம், COVID-19 கொரோனா வைரஸ் தாக்கத்திலே மக்களெல்லாம் ஒடுங்கி போய் பயந்து அச்சப்பட்டு 275,000 மேற்பட்ட உயிர்களை காவு கொண்ட வேளையிலே இன்று நமது நாட்டிலும்
ஒரு 9-10 பேரை தாண்டிய நிலைமையிலே கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் மரணித்த உயிர்கள், கண்ணியமான கணவான்களே, சகோதரர்களே, இந்த சோகம் நிறைந்த வேளையிலே இந்த ரமலானை சந்திப்பதற்கு அல்லாஹ் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். எனவே இந்த ரமலான் முடிவதற்கு முன்னால், குறிப்பாக மகபுரத்துடைய நடுப்பகுதி முடிவதற்கு முன்னால், இந்த COVID-19 கொரோனா வைரஸ் தாக்கம் முடிவடைய வேண்டுமென்று இந்த துவாக்கள் கபுல் செய்யப்படக்கூடிய நாட்களிலே நாம் ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய, பாவமுற்று கேட்க, துவா செய்ய கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய கணவான்களை, சகோதரர்களே, ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து எம்மை பாதுகாப்பதாக இருந்தால் முழுமையான இஸ்லாமிய வாழ்க்கை திட்டம் மாத்திரமே அதற்கான வைத்தியமும் மருந்தும் என்பதை நாங்கள் மறந்துவிடலாகாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சூமு தசிஹூ, நோன்பு பிடியுங்கள், உங்களுக்கு நோய் நிவாரணம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். கொரோனா 19 இந்த வைரஸ் தாக்கத்திலிருந்து நம்மளை விடுதலை செய்யப்படுவதற்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு பிடிப்பதையும் ஒரு வைத்தியமாக, நோன்பையும் ஒரு சுகாதாரத்தின் ஒரு முக்கியமான அம்சமாக ஆக்கி தந்திருக்கிறான். எனவே நோன்பு பிடிப்பது மட்டுமல்லாமல் சுத்தம் இஸ்லாத்தினுடைய அது ஆழமான சத்தம். அன்புக்குரிய கணவான்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஈமான் பிதும் வ சபூன ஷுபத்தன், ஈமான் என்பது 70 கிளைகளை சார்ந்தது. ஃபஅஃலுஹா கவுலு லா இலாஹ இல்லல்லாஹ், அதிலாக சிறந்தது மேலானது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவாகும். அதுனாக அதில் குறைந்தது தாழ்ந்தது இமாத்தத்துள்ளாத அணித்தாரி, பாதையில் கிடக்கின்ற கல் முள் போன்ற மக்களுக்கு இடரளிக்கும் காரணிகளை பாதை விட்டு அகற்றி விடுவது. அல் ஹயா ஷூபத்து மின் அல் ஈமான், வெக்கம் ஈமானுடைய ஒரு பகுதியாகும். அத்துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் ஈமானுடைய அரைவாசியாகும், சிக்கனம் வாழ்க்கையின் அரைவாசியாகும். எனவே இமாம்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், வெக்கம் சுத்தம் சிக்கனம் நபியுடைய நெருக்கமான சுன்னாக்கள். எனவே நபியுடைய நெருக்கமான சுன்னாக்களை நமது வாழ்க்கையில் கடைபிடிப்பதுதான் இன்றைய COVID-19 கொரோனா வைரஸ் நோயிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்கான ஒரு வைத்தியம் என்பதை நாங்கள் மறந்துவிடலாகாத அன்புக்குரிய கணவான்களை, சகோதரர்களே. எனவே அந்த அடிப்படையில் அகில இங்கு ஜம்மியத் உலமா சபையும், நாட்டுடைய அரசாங்கமும், பாதுகாவல் துறையினர்களும், சுகாதார பகுதியினர்களும் இந்த கொரோனா 19 இந்த வைரஸ் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பு அடைவதற்காக என்னென்ன நல்ல வழிகளை நமக்கு ஞாபகம் ஊட்டியிருக்கிறார்களோ அவைகளை நமது வாழ்க்கையில் கடைபிடித்து, இஸ்லாம் தான் புனிதமான மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கம்தான் முழு மனித சமுதாயத்துக்கு நிம்மதியை தருகின்ற ஒரு நிறைவான மார்க்கம். எனவே சாந்தி மார்க்கம் இஸ்லாம் சொல்லுகின்ற வழியில் நம்மை ஈடுபடுத்தி இந்த கொரோனா COVID-19 வைரஸ் நோயிலிருந்து எங்களை பாதுகாத்து, புனிதமான ரமலானுடைய மாதத்தின் நடுப்பகுதியாம் மஹ்புரத்துடைய பகுதியின் 16 நாள் நோன்பை நோற்றவர்களாக இந்த சாய்ந்த மருது நியூஸ் ஊடகத்தின் ஊடாக இந்த சந்தர்ப்பத்தை வழங்கி தந்த அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, சொந்தங்கள் நெருக்கங்கள் கலிமா சொன்ன சகோதர முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக, நம் ஈமானம் வாழ்ந்து ஈமானம் மரணிக்க தௌபி செய்வாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக ஆக்கி வைப்பாயாக, சக்கராத்தை லேசுப்படுத்தி வைப்பாயாக, உன்னை சந்திக்கின்ற அந்த இறுதி நேரத்தை சந்தோஷமாக்கி வைப்பாயாக, உன்னை நன்றி செலுத்துகின்ற உடல் ஆரோக்கியத்தை தந்தல்வாயாக, நம்மிலே பலர்கள் நோயாளிகள் யாவா அவருடைய நோய்களை குணப்படுத்தி வைப்பாயாக, இதோ கொரோனா 19 வைரஸ் நோயிலிருந்து யாவா எங்களை பாதுகாத்தல்வாயாக, உலகளாவிய மனித சமுதாயத்தை யா அல்லாஹ் அந்த கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து பாதுகாத்து தந்தல்வாயாக, குறிப்பாக நம் நாட்டிலையும் நம் ஊரிலையும் நம் பிரதேசத்திலையும் யா அல்லாஹ் அந்த நோயிலிருந்து யா அல்லாஹ் மக்களை அச்சமடைய செய்வாயாக, நிம்மதியான வாழ்க்கை தந்தல்வாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த நோயை ஒழிப்பதற்காக பாடுபடுகின்ற அரசாங்கமும் காவல்துறையினர்களும் இதேபோன்று சுகாதாரத்துறையினரும் அகிலங்க ஜம்மியத்துலமாவும் அனைத்து அமைப்புகளும் இந்த ஊடகங்களும் யா அல்லாஹ் இவர்களை கொண்டு யா அல்லாஹ் புனிதமான தீன் இஸ்லாத்தை முழு உலகத்திலும் யா அல்லாஹ் பிரகாசம் அளிக்க செய்வாயாக. நம் முயற்சிகளையும் துவாக்களையும் பொருந்தி கொண்டு ஏற்றுக்கொண்டு கபுல் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வக்கினா அதாபன்னார். வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா கைர கல்கி சைதனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பி அஜ்மாயின் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
புனித ரமலான் மாதத்தை திறப்பிக்க சாய்ந்த மரத நியூஸ் வழங்கும் ரமலான் அருளுரை. உங்கள் சாய்ந்த மரத நியூஸ் பேஸ்புக் தொலைக்காட்சியில் சாய்ந்த மரத நியூஸ் பேஸ்புக் தொலைக்காட்சியில்